ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் நாம் வழிபட வேண்டிய இந்த இரண்டு தெய்வங்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே விநாயக பெருமானுக்கு 108 முறை தேங்காய் உடைச்சி வழிபடுறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒருத்தர் நல்லா படிக்கணும், அந்த படிப்பில் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும், எல்லா கலைகளிலும் சிறந்தவராகவே இருக்க வேண்டும் என்பதற்காகவே சரஸ்வதி தேவியை வணங்குவதை நம்ம பார்த்துருப்போம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்களை நம்ம வணங்குவது உண்டு. இப்போ தீராத கடன் பிரச்சனை தீருவதற்கு பைரவரையும் வழிபடுவது உண்டு. நாளை வரக்கூடிய ஆடி செவ்வாய் பைரவருடைய வழிபாடான வளர்பிறை அஷ்டமி தினமும் சேர்ந்து வருவது சிறப்பான பலன்களை தரும். இந்த நேரத்தில் பைரவரை நாம் வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களையும் தருவதோடு இல்லாமல் நமது கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு வழியும் கிடைக்கும். அதே போல செவ்வாய்க்கு உரிய தெய்வமாக சொல்லக்கூடிய துர்கை அம்மனையும் எம்பெருமானாகிய முருகப்பெருமானையும் இந்த நேரத்தில் நாம் வழிபடலாம். இந்த நேரத்தில் நாம் வழிபடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தாலுமே இந்த தெய்வங்களை நாம் தொடர்ந்து வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். குறிப்பாக துர்கை அம்மனிடம் வைக்கக்கூடிய எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நமக்கு உடனே கிடைக்கும். கழுத்தை நெருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை கூட தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் தான் துர்கை அம்மன். அவரை நாம் இந்த நேரத்தில் எப்படி வழிபடலாம் என்பதையும் அவர்களை எப்படி வீட்டில் வைத்து வழிபடலாம் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக உக்கிர தெய்வங்களினுடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபட மாட்டோம். ஆனால் துர்கை அம்மன் உக்கிர தெய்வமாக என்பதை காட்டிலும் கேட்கிறத கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனுமாக இருக்கின்றார்கள். இவர்களை வீட்டில் வைத்து வழிபட்டால் நமக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு இல்லாமல் நம்ம கேட்கின்ற வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமையில் துர்கை அம்மனுடைய வழிபாடு என்பது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்கனவே துர்கை அம்மனுக்கு எந்த முறையில் 7 நாட்களும் நம்ம வழிபடலாம் என்ற பதிவை ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்குறது எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ராகுகால நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனுடைய படத்திற்கு செவ்வரளி மலர்களை சாற்றி அவர்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு 2 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரிகளை போட்டு தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்களை வைக்கலாம். கலவை சாதங்கள் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. அதற்கு பிறகு பூஜை முடிந்த பிறகு துர்கை அம்மனுடைய நாமங்களை சொல்லி உச்சரித்து உங்கள் பிரார்த்தனைகளை மனசார வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு ஒரு கரும்புள்ளிகளே இல்லாமல் எலுமிச்சை பழம் ஒன்றை எடுத்து அந்த பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க. பின்பு அந்த எலுமிச்சை பழத்தை 4 துண்டுகளாக வெட்டாமல் நடுவே 4 குறுக்கு வெட்டு போட்டு அதில் வந்து குங்குமத்தை தடவி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் உங்கள் பிரார்த்தனையை வைத்த பிறகு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வலது கையில் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையை உங்கள் கைகளாலேயே 27 முறை இந்த எலுமிச்சை பழத்தினால சுற்றி நீங்கள் திருஷ்டியை கழிக்கணும். இப்படி உங்கள் கைகளாலேயே நீங்கள் திருஷ்டியை கழிப்பதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி நீங்கள் நினைச்சது கேட்டது எல்லா பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துர்கை அம்மன் நிறைவேற்றியும் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு இந்த பழத்தை 4 துண்டுகளாக உங்கள் கைகளாலேயே பிரிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடுங்க. இப்படி செய்கிறதுனால உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய தரித்திரங்கள், பீடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே தலை தெரித்து ஓடிடும். நீங்கள் பட்ட கடன் எல்லாமே முழுவதும் அடைஞ்சிடும். சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு உரிய தெய்வமான செவ்வாய் பகவானையும் எம்பெருமான்
முருகக் கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யணும். அன்று மாலை முருகப்பெருமானை நினைத்து அவருக்காக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கற்கண்டு நைவேத்தியமாக வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை மனமுருகி வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த இரண்டு தெய்வங்களையும் சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து கடன் பிரச்சனையும் தீர்ந்து சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் உங்களுக்கு விரைவிலேயே வரும். நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.